ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சையது. எப்படி இருங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ மணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 10 மணி ஆக போகுது. நாங்கள் எங்கே வந்துருக்கோம்னா லுலுக்கு உள்ளே போயிட்டு ஏதாவது ஜாமான் எதுவும் வாங்கிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நாங்கள் வந்து லுலுக்கு வந்து உள்ளே போக போகிறோம். வெளியில் காற்றுமே வந்து நல்லா பயங்கரமாக அடிக்குது. இது எந்த லுக்குனாக்கா கராஃபாவில் போகிறது ஹைப்பர் மார்க்கெட். சரியா எது இப்போ பிரைட்டாக வச்சா மூஞ்சி வெள்ளையாக தெரியுது, பிரைட்டாக குறைச்சா கருப்பாக தெரியுது. சரி ஓகே, அப்படியே நான் பேக் கேமரா போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் லுலு. இந்த லுலுவுக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கிறோம். சரியா உள்ளே போயிட்டு ஏதாச்சும் ஆஃபர் எதுவும் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த அவர் வேறு நம்ம முகமது பாய் வேறு வந்து சாக்லேட் வாங்கணும்னு சொல்லிட்டு சொன்னார். நான் கூட சொன்னேன்ல, ஒரு 15 ரியாலுக்கு வந்து சாக்லேட்டு 1 கிலோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆ நல்லா குஸ்மா அப்படியே ஜிலு 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 இருக்கு அவருக்கு. பாருங்க முகமது பாய் ரிட்டர்னு டிவி வந்து இது ஆஃபர் போட்டிருக்காங்க. வாங்க நம்ம உங்களுடைய இவருங்க ட்விக்ஸ் ஐ ஜீப் மாடலில் போட்டிருக்காங்க இவருக்கு உள்ள. நெஸ்கஃபே வாங்குறீங்களா? இந்த பெர்ஃப்யூம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அந்த ஊர் சரி கைஸ், அப்படியே நாங்கள் வந்து இதுக்கு போயிருந்தோம். எதுனா இங்கிட்டு வாங்க, வெயிட் வெயிட் இங்கிட்டு வாங்க. நம்ம பொருள் வந்து இங்கிட்டு தான் கைஸ் இருக்குது. அது எதை போயிட்டு பார்ப்போம். ஏன்னா போன தடவை இங்கிட்டு தான் வந்து எடுத்தேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு முன்ன பின்னா வரும். சரியா அது நமக்கு தேவையில்லை. எங்கேயா அது இருந்துச்சு? இல்லைக்கா ஒரு பெர்ஃப்யூம் வச்சுருந்தாங்க, நான் எப்பயுமே வாங்கிட்டு போகிற பெர்ஃப்யூமு. 35 ரியால் போட்டிருக்காங்க. ஆனால் நல்ல நல்ல ஒரு இதாக இருக்கு, நல்ல வாசனையாக இருக்குங்க. சரியா சரி வந்தாச்சு. ஜாமையில் பார்த்து எடுத்துகிட்டு டக்குன்னு கிளம்பணும். நம்ம வீடியோ வந்து நம்ம சுஹைல் பாய் வந்து பார்க்குற அமர வீடியோ சுஹைல் பாய் தேக்கிற மொபைல்னு. ஏ சுஹைல் பாய், சுஹைல் பாய் ஹாய் போலோ. ஹாய் ஹாய் காய்ஸ் ஹவ் ஆர் யூ? ஹாய் காய்ஸ் ஹவ் ஆர் யூ? இஸ்கோ அச்சா சே சப்ஸ்கிரைப் கரோ யார் சபத்னி. ஆ ஓகே, தேங்க் யூ சுஹைல் பாய். அவர் என்ன சொன்னார்னா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாரு. அபிகே சப்ஸ்கிரைப் பைல மே போலா தா ஆப்கோ நம்பர் தெரியாது. ஏன் கைஸ், நான் வந்து அந்த சுஹைல் பாய் நானும் வந்து மேலே வந்து டேங்கில் வந்து தண்ணி வரல. அதோட போயிட்டு பார்த்தோம். பார்த்துட்டு உள்ளாக்க வந்து அந்த ஆட்டோமேட்டிக் வந்து மேலே வந்துருச்சு. அதனால் வந்து அது ஹேங் ஆகி நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் இவர் போயிட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணி அதை நல்லா கீழே இறக்கி விட்டார். அதுக்கப்புறம் சாலு ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம சேனலையும் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ வெளியில் வந்து அந்த தோட்டத்து கிட்டத்துக்கு எல்லாத்துக்கும் தண்ணி விட்டு முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறம் நம்ம யார் முகமது பாய் இருக்காப்புல. ஆமாம் ம் புரியலங்க. சரி பார்த்து போயிட்டு வாங்க. அப்புறம் எடுத்து வரேன். ஆ சரி ஓகே. ஆ சரி அப்படியே போயிட்டு நான் வண்டி கழுகுறேன் கைஸ். இல்லைன்னா நான் காட்டலாம் பாருங்க. இந்த நம்ம லேண்ட் க்ரோசர் இருக்குதுல்ல, இந்த லேண்ட் க்ரோசரை வந்து வண்டியை கழுகுன்னு தூசி காற்று அடிச்சிச்சு பாருங்களேன். அதனால் வந்து போயிட்டு கொஞ்சம் கழுகி விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெளியில் அங்கேயும் போவாங்க வருவாங்க, அதனால தான் இல்லை போட்டு சரியான தூசி. ஏன்னா இப்போது கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதனால் இன்றைக்கி வேலைக்கு ஆள் வரல. ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் சரி வண்டியை கழுவிட்டு அப்படியே வருவோங்க. ஸோ கைஸ் நான் வந்து வண்டியை கழுகி முடிச்சிட்டேன் பாருங்கள். எப்படி பல 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 பலன்ட்ருக்கா. ஆமாம் செம்மையாக கழுகணும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னு வச்சுங்கன்னா என்ன நீ வண்டி கழுகிருக்க, என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால் வந்து நல்லா பல பலன்னு தேய்ச்சி
நல்லா பாலிஷ் பண்ணி இப்படி இந்த அளவுக்கு வச்சு அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடணும் வண்டியில். சரியா, இதுதான் நம்மளுடைய வேலை. தோட்டத்துலேயும் விட்டு இப்படி வண்டியும் கழுகுனேன். நைட்டு நமக்கு வந்து நேரமே கிடையாது, சரிங்களா? பகல் டயத்தில் தான் கழுகுனேன், நைட் டயத்தில் தான் கழுகுனேன், கால டயத்தில் தான் கழுகுனேன், அப்படிலாம் கிடையாது. அவங்க எப்போ வண்டியை கழுவ சொல்கிறாங்களோ அப்போ கழுகுனேன். ஆனால் எவ்ரிடே, சரிங்களா, ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையெல்லாம் நான் வண்டியை கழுவிருக்கேன். காலையில் ஒரு தடவை, மதியத்துக்கு ஒரு தடவை, அப்படிலாம் வந்து நான் வந்து வண்டியை கழுகிருக்கேன். சரியா, சர்வாக்க சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, புரிஞ்சுக்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி கேஷ், ஸோ கைஸ் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுன்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி, ஆமாம், சாப்பாட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் வருது. என்னடா ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, செய்யுது, சீக்கிரமா, தண்ணி வந்து வெளியில் லீக் ஆகுது போல், நம்ம சத்தம் கேட்குது போல், வீட்டுக்கு பின்னாடி போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னையே அனுப்பிவிட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு மண்டையை சொரிஞ்சிட்டு போனேன். இன்றைக்கி என்ன இலவோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போனேங்க. என்ன பண்ணுறீங்க? ஆமாம், இனிமேல் கீழே வைங்க மொபைலில், ம், கீழே. சரி, நம்ம அஜீஸ் பாய் வந்திருக்காங்க, சரிங்களா? இவர் தான் நம்ம அஜீஸ் பாய். மும்ரான்லாம் செஞ்சுட்டு முடியெல்லாம் இறக்கிட்டு செம்மையாக மஷாலாம் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து இறங்கியிருக்காரு கத்தாருக்கு. கத்தார் டு மக்காவுக்கு வந்து எப்படி போனார்னாக்கா பஸ்ஸில் தான் போனார். இன்னும் அங்கே பாருங்கள், அங்கே ரெண்டு பேர் வந்து வாக்கிங் போய் ரெண்டு பேரும் இருட்டா போ இருட்டில் போய்கிட்டு இருக்காரு. சரி, உம்மரெல்லாம் செஞ்சுட்டு நல்லபடியாக வந்தார். வந்துட்டு அது எங்களுக்கும் ஜம்ஜம் தண்ணி, பேரிச்சி மரம், அத்தர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், வீட்டில் வந்து தண்ணி லீக் ஆகிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா. அப்போது நான் போயிட்டு பார்த்தா மேலே இருந்து டேங்கில் வந்து தண்ணி எல்லாம் வந்து ஃபுல்லாக வெளியே ஓவர் ஃபுல்லாகி வழிய ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி இதை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன, நான் போயிட்டு நேராக வந்து டைனமா இருந்துச்சு, அந்த டைனமாவை போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அங்கே நம்ம ஃப்ரெண்ட் வர அந்த டைனமாவில் சுவிட்ச் இருக்குங்க, இவர் சொன்னார் சுவிட்ச். எல்லா டைனமாவுக்கும் சுவிட்ச் தாங்க இருங்க. என்னமோ இப்படிலாம் காட்டுறீங்க, என்னமோ திருப்பி அப்படி தான் இருக்கு, இப்படி தான் இருக்கும். இல்லை இல்லை இல்லை, அந்த சுவிட்ச் இல்லை. இது வந்து எப்படின்னாக்கா 360, 90 வாங்கினதா, இது வந்து 360, சரிங்களா கைஸ், அப்படி தான் இருந்துச்சு. அப்போ அது வந்து ஆஃப் பண்ணவும் தண்ணி ஓகே ஸ்டாப் ஆயிருச்சு. அப்புறம் துருக்கியில் இருக்கிற நம்ம ஓனர் ஃபேமிலி இருக்கலாம் வந்து இங்கே ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தண்ணியெலாம் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி. அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஓனர் என்ன இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இப்போதைக்கு நான் வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன். அது என்னன்னாக்கா ஏன் நேரத்துக்கு இளவு அந்த கூகுள் டி ஒரு தந்துருப்போங்க, ஆ, ஏன் நேரத்துக்கு இளவு அது என்னது இல்லை, நெட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அந்த நம்ம பேசும்போது ஸ்பீடாக போகும் தெரியுமா, அந்த மாதிரி ஓனருக்கு போய் கேட்கும்போது ஷோ 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 ஷோயா செய்யா ஷோயா ஷோ இல்லை பாப்பா சிக்னல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக பேசி முடித்தேன். அப்புறம் நம்ம அந்த சுயல் பாய் திருப்பி வந்தாருங்க, வந்துட்டு வீட்டுக்கு மேலே கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அந்த மொபைலை எடுத்துகிட்டு போகலைங்க, வீட்டுக்கு மேலே போனால் மொத்த கத்தாரையும் அப்படியே பார்த்தேங்க. செம்மையாக இருந்துச்சு, ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு எல்லாம் மேலே, அப்படி சும்மா வண்டி போகுது வருது, சும்மா சல் புல் சல் புல்லுன்னு போகுது வருது, எல்லாத்தையும் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட உள்ளாக்க வந்து அந்த ஆட்டோமேட்டிக் டைனமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் டைனமானாக்கா உங்களுக்கு வந்து என்னது இந்த தண்ணி ஓவர்ஃபுல்லானா அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க. அந்த இதை வந்து அங்கே வேறு வீடியோ ஓடி அந்த இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கண்ணா, அந்த இது வந்து போயிடுச்சு போல். அது என்னென்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அது மாற்றி, அது இது வரைக்கும் மாற்றவே இல்லை. அப்புறமா வந்து சொன்னாங்க போல் அந்த சுயல் பாய், பாபா இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து மாற்றணும், இப்போதைக்கு நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு வேலை லீக் ஆனாக்கா நீங்கள் வந்து மாத்துற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவர் சுகல் பாய் வந்து என்னை விட்டுட்டு அவர் போயிட்டார். நானும் வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அதோட நம்ம அஜீஸ் பாய்க்கு ஃபோன் பண்ணி இப்போ கூப்பிட்டு கொஞ்சம் விளாங்கை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவர் வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்காருங்க அவங்க ஆள் கூட. என்ன நமக்கு வீடியோ வீடியோ போட்டு இப்போ காட்டிக்கிட்டு இருக்காரு. ம், நான் தான் சொல்கிறது நம்ம அஜீஸ் பாயோட பேசிக்கிட்டு இருந்தேன்லங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபோனு வந்துருச்சு, வா மதீனா கலீஃபா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் மதீனா கலீஃபாவுக்கு வண்டி எடுத்துகிட்டு இப்போ கிளம்பிட்டேன் கைஸ். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:58, வீட்டுக்குள்ளே நிற்கிது வண்டி, வெளியில் போக போகிறேன். சரி, மதீனா கலீஃபாவில் போயிட்டு அப்படியே அஜிசியாவுக்கு போயிட்டு வரலாமா? அஜிசியாவுக்கு நேற்று நான் போகலை,
இன்னைக்கு நம்புறேன் நாளைக்கு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம வீட்டில் எல்லாருமே வந்துடுவாங்க. நான் வந்து மதன கலீஃபா போனல, மதன கலீஃபா போயிட்டு நேராக அசிசியா போவேன் தான் நான் நினச்சி போனது. ஆனால் சின்ன ஒரு திருத்தத்தால் அப்படியே திருப்பி எங்கள் வீட்டுக்கே வர சொல்லிட்டாங்க. நான் எங்கள் வீட்டுக்கே வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு மன்சூருக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அஜீஸ் பாய் வந்து வண்டிக்குள்ளே உட்காந்துருந்துருக்காரு, நமக்கு தெரியலை. சரி, அஜீஸ் பாய் வந்து பல்லுவலின்னு வேற சொன்னார். சரி, என்னத்துக்கு பாவம், அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நின்றேன். ஆனால் அவரும் கவனிக்கல, நானும் கவனிக்கல. ஆனால் நடந்து வந்ததுக்கப்புறம் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன். ஆமாம், அஜீஸ் பாய் வா கடைக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்தாச்சு. ஆளை இழுத்துட்டு வந்துட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன மனுஷரு, உடம்பு ரொம்ப சூடாக இருக்குது. சுகேஷ், நான் வந்து கடையில் இருந்து நேராக வீட்டுக்கு வந்தாச்சு கேஷ். ஏன்னா இப்போ வந்து மணி கரெக்டாக 12:30 ஆகிடுச்சு. ஏன்னா காலைல நேரத்தோடு எந்திரிக்கணும், வேலை இருக்குது, வீடு கழுகணும், வண்டி கழுகணும், எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்குபடுத்தணும், இப்படி பல வேலைகள் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் நின்று பேச முடியல அவங்களோட. சரியா, அதனால் வந்து மன்சூரை வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டாச்சு. நம்ம அஜீஸ் பாயும் வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த வண்டி, நம்ம குப்பை எடுக்கிற வண்டி கரெக்டாக 12:30 வந்துடுவாங்க. அவங்க வந்து குப்பை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். சரி கேஷ், இன்றைக்கி வந்து விலாக் வந்து ரொம்ப அதிகமாகலாம் இருந்திருக்காது. ஏன்னா இன்னும் நான் வந்து எடிட் பண்ணலை. நேற்று உள்ள வீடியோவே நான் இன்னும் எடிட் பண்ணலை. இனிமேல் எடிட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் போட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தூங்கி அப்புறம் எந்திரிச்சு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணி நிறையா இருக்குது. சரி, நாளைக்கு ஒரு இதை நாளைக்கு ஒரு விலாகில் பார்ப்போம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, இன்னொரு விலாகில் சந்திப்போம். பாய் பாய், குட் நைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.